வேற ஒரு பட்டு ராஜன் வேற அடியே நாங்கள் இப்ப வாக்கிங் போறோம் அப்ப அவள் என்ன திடீர்னு தெரியாதா இப்ப குழும்புல நின்று ஹோட்டல் வழியை சாப்பிட்டாரு அங்க சாப்பிடவே இல்லை கெத்துக்கு அப்ப கொழும்புல ஒரு ஹோட்டல் வழியை சாப்பிட்டேன் அதாவது ஒரே கொலஸ்ட்ரால் அப்ப அதாவது நடந்து போறோம் எவ்வளவு தூரம் நடக்கிறீங்க அது நான் கிரண்டி எப்படியும் இந்த நெல்லியடியிலேருந்து பரத்துலேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் கிட்ட வரும் அப்ப நான் அப்ப அப்ப நான் திரும்பி பார்த்தது நான் சொல்லி வரேன் இப்ப மடி இப்ப ஒரு 8 கிலோமீட்டர் அண்ணன் திரும்பி பாக்காரு நான் சும்மா கூட்டிதான் சொன்னேன் நான் அப்ப இவர் சொல்றாரு உண்மை சொல்ல பிராட்டு 10 பேர் இப்படி ஆளவனும் தெரியாது தூக்கி எறியுது போதாதி மாத்துவ இது மாதிரி நீ மாத்தாடா போடாது பாட்டு நடத்து எடுத்துரு அப்படிங்க பாட்டு நடத்து என்ன என்ன மங்காய் கொழும்புல ரெண்டு 15 நாள் 10 நாள் கொஞ்சம் அட்டி போடுங்க சரியோ அதால எத்தனை சவாலை வந்து கொண்டிருப்பான் அதைத்தான் சொல்றது சவால் 10-13-27 seconds போறான் சரியா 14:52 வீடியோல 14:52 போறான் சரியோ எத்தனை மணிக்கு வாராண்டு பாப்போம் என்ன போயிட்டியோ அது வச்சிருக்கா சரி இப்ப 52 seconds போயிருந்தாலும் 52, 8, 10, 18 seconds போட்டியோடா ஒரு தானே வந்து நான் இப்போ ஏ லெவல் ரிசல்ட்ஸ் என்னென்னு கேட்குறேன் இப்போ நீ சொல்கிற ஏ லெவலுக்கு வந்துட்டு உனக்கு 3C அண்டு சந்தோஷமாக இருக்கும் உனக்கு இந்த கதையை கேட்குறேன் சில இடங்களில் நாங்கள் கோழி தின்றோம் மாடு தின்றோம் மாடு தின்றோம் சில நேரத்தில் இந்த கோழி என்ன செஞ்சோன்னா கூவத்தை வாங்கிடுவா சில பேர் பேர் ஃபங்க்ஷன் படி இருக்க மண்ணோடத்தில் நடந்துருக்காங்க சரியா நல்லா முடிஞ்சு பட்டா எல்லாம் இந்த முடிய மறைக்க வண்டி கிடக்கு இப்படி ஒரு வீடியோ எடுக்கணும் நாங்கள் வீடியோ எடுக்க முந்தி என்ன இந்த வீடியோக்கு ரெடி ஆகிறோம் சரியா ஓ ஒன்றும் கட் பண்ணுவோம் நான் அப்படியே போட ஏண்டா இதுவே இப்போ நம்ம கட் பண்ணால் எடுத்ததாலே அப்படியே கொண்டுவோம் அப்படியே கொண்டுவோம் என்னண்ணா ஆகிக்கிறப்ப யாருக்கு தெரியும் முஸ்லிம் பிள்ளையாமனு சொல்லி புள்ளைய அக்காவது எனக்கு ஒரு பாட்டு ஒன்று கட்டாயம் மூண்டி எரிஞ்சு படிங்கன்னு சொல்லி அப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் இதில் தெரியுந்தேன் இது அந்த அந்த கோயில் படம் பார்த்தீங்க அதில் வந்து சிம்பு ஒரு கனவு கண்டலும் போவாங்க கத்தி கொண்டு அப்போ வடிவேல் பக்கத்தை இருந்துட்டு கத்தி கொண்டாலும் போகும் என்ன கனவுண்டு கேட்கும் வடிவேல் வந்து அப்போ சிம்பு எழும்பி சொல்லுவான் பொப்பங்குளத்து சூசை இருக்கான் இல்லை அவன் வந்து திடீர்னு ஒன்று வெட்டிட்டான் வடிவேலுக்கு சொல்லும் அப்போ வடிவேலுக்கும் பொப்பங்குளத்து சூசைண்டா எதுக்கு என்ன வெட்டணும்ண்டு உண்ட கனவு வந்து உன்ன இல்லை வெட்டணும்ண்டு அதே மாதிரி எனக்கும் தெரியல
எப்படியும் கதைக்க போறது தேவையில்லாத விஷயம் தான். அதை கொஞ்சம் சீரியஸாக ஓகே. சரி ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா லைட் ஓகே இவ்வளோ இது போல இது போல ஆமாம் லைட்டை பார்த்தா கதை வருது இல்லைடாப்பா மூத்து சில்லுண்டு அடிக்குது. சரி ஓகே அப்பா அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். அப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா முக்கியம் பார்க்க போகிறோம் பட்டு இல்லை அது சரி என்ன முக்கியமான விஷயம் எதுக்கு என்ன எடுக்க போகிறேன் என்னது என்னை தாளாட்டும் சங்கி அந்த பாட்டு எடுங்க. உன்னை மலை என்பதா அது பார்த்தானே இல்லை தீ என்பதா அந்த ஆகாயம் நிலம் காற்று நீர் என்பதா உன்னை நான் என்பதா என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நானல்லவா அப்படி வந்து அந்த பாட்டு அதை வந்து அந்த அந்த பிள்ளைக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. ஓ ஆனா அந்த பாட்டு அவன் சொன்ன என்னட்டு சொன்ன என்னட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன் இந்த கதை சரி வரா எங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடல கொஞ்சம் நாள் போகும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு இப்போ வரும் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போட்டு அது உண்மை கதை என்ன எங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா நாள் போகும் எங்களுக்கு பிடிச்ச பாட்டுக்கே நாங்கள் இப்ப எதாண்டு சூஸ் பண்ணல நாங்க பாட்டு ரசிகர்னா அதுதான் எந்த பாட்டுன்னு எடுத்து ஒரு பாட்டு எடுத்து எடுத்துரு பாட்டுன்னு எடுத்து என்ன என்ன கதைக்கு போன கடிக்க போயிருந்த மாறியான குளிச்சேன். அப்போ பாட்டும் படித்தார் சரிதானே. அப்போ இப்போ ஒரு வீடியோ ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் சரிதானே. இப்போ உண்மையாக சாதாரணமாக யோசிச்சுப்பாங்கோ ஒரு இயக்குனர் எடுப்போம் உதாரணமாக வந்து நாங்கள் ஒரு சங்கர் எடுப்போம் ஆனாலும் அவன் சொன்னதும் சரி நீ சொன்னதும் சரி சரியா அதே மாதிரி ஒரு இயக்குனர் பேர் சொல்லு எனக்கு சத்தியமா தெரியா நான் சிங்கள படம் முழுக்க அவர் தான் இயக்குறார். செந்தில் குமார செந்தில் குமார செந்தில் குமார செந்தில் குமார. அப்ப இப்ப சங்கர் எடுத்துக்கொள்வோம் மணிரத்னத்தை எடுத்துக்கொள்வோம் கே எஸ் ரவிக்குமார் எடுத்துக்கொள்வோம் ராயமௌழி ராஜமௌழிதாஸ் மெர்சல் படம் எடுத்தா அப்ப பெரிய ஹிட்டான படம் அடிச்ச அந்த இயக்குனர் மேராலே வந்து
படம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இயற்றக்கூடிய மாதிரி இருந்தேன். அப்போ நீங்கள் சொல்லலாம், உங்களோட வீடியோஸை நீங்கள் படத்தோட ஒப்புறையில் ஒன்று கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் ஒப்பிடலை. ஆனால் டியூரேஷனை பாருங்கள், வந்து இப்போ படம் வந்து ஒரு 3 மணித்தியாலம், நாங்கள் கதைக்கிறோம் ஒரு 3/4 மணித்தியாலம். சரி, ஒவ்வொரு நாளும் கதைச்ச 3/4 மணித்தியாலத்தில் ஒரு 3 நிமிஷம் பிரியோசனம் தான் எடுங்கோ. அதுதானே, அப்படி பார்த்தா கூட ஒரு 10 நாளில் வந்து 1 மாசத்தில் ஒரு படத்தின் டியூரேஷன் வந்து. அப்போ எவ்வளோ கஷ்டம் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறன்ற வந்து எவ்வளோ கஷ்டம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு கண்டென்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணக்குள்ள அதில் வந்துட்டு இப்போ உதாரணமாக ஒரு படத்தை எடுத்துக்கொள்ளுமே, அதில் வந்து ஒரு லவ் சீன் ஒன்று வரணும், ஒரு காதல் 2-3 தானே, அடிபிடி ஒன்று வரணும், சரிதானே, காமெடி ஒன்று வரணும், மற்றது சண்டே ஒன்று வரணும், மற்றது அழுகிற ஒன்று வரணும், மற்றும் ரொமான்ஸ் ஒன்று வரணும், விளங்குது என்னண்டு, ரொமான்ஸ் ரொமான்ஸ் ஒன்று வரணும். அதே மாதிரி வேற என்ன சாமான் வரும், டான்ஸ் கட்டங்கள், அதான் பாட்டு பாட்டு அப்படி. அப்போ அப்படி இருந்தால் தான் வந்து அந்த படம் வந்து கொஞ்சம் ரசிக்கக்கூடிய மாதிரி கொடுத்ததுதானே. அதே மாதிரி நாங்களும் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோனை கிரியேட் பண்ணுறவண்டேக்குள்ள ஒரு ஆள் இருந்து இப்படி பார்க்கணும் வைப்பேன், பார்த்துட்டு இருந்தா இப்படி பார்த்துட்டு இருக்கேங்க, துணி வந்துட்டு அந்த விழுந்து சிரிக்கணும், ஓ துணி இப்படி அழகணும், துணி வந்துட்டு தூக்கி எறியுது போதாதி மாற்றுது நெல்லியடியால வரைக்கும் சொன்னான், நீ என்னையும் அக்னியை மறக்கி போட்டு நீ காரை கொண்டு போ, நாங்க நடந்து வர உண்டு. நான் நெஞ்சா சும்மா சரியா அந்த மந்திய முடக்கல நிப்பான் நெஞ்சு லாபம். அண்ணாக்கள் கனநாளையப்புறம் நடந்து போறோம், கன தூரம் போற களைச்சி போனா ஏத்தி கொண்டு போக உண்டு. ஓட பாவி, நான் அந்த மடத்தறி மாலை சந்தி தாண்டி மடத்தறி தாண்டி மந்திய தாண்டி வரணும், ஒரு இடம் காவில நான் பார்த்தேன் பார, சிடிபி எங்க சிடிபி ஒன்று வரும் கொண்டு வரேன், சிடிபி எங்க அந்தேன் பார்த்து ஒரு ஆட்டோ ஒன்றுல இருக்கும்போது பார்த்து ஆட்டோலையும் காணல. அப்போ தான் நான் யோசித்தேன், இவன்கிட்ட நீ இது மட்டும் சொல்ல முந்தி கொஞ்சம் ஜோதிச்சு சொல்லணும். நான் ஜோதிச்சேன் சும்மா சரி, ஒரு கதைக்கு வந்தவர்கிட்ட மில்லாட்டி போட்டு மட்டும் அந்த மடத்தடி முடக்கலை என்றாலும் வீடியோ என்ன நிப்பாட்டி போட்டு வந்து வீடியோ ரீ பண்ணுவோம். நானும் பார்க்குறோம் கண்ணு கட்டினது வந்து வெகனரே காணலப்பா. நான் இங்கே வந்தேன் ஜோதிச்சு பார்த்தனா உங்களா நெல்லி அடிட்டு அவனுக்கு ரைக்கு பார்த்து வந்து கிராம கோடு மடத்தடி மடத்தடி அங்கால எல்லியடி. இதுல என்ன யோக் தெரியுமோ, இவர் ஒரு பட்டியல காய்ச்சுன்னு வர்றாரு, அடியே நாங்கள் இப்ப வாக்கிங் போற மாதிரி. அப்ப அவள் என்ன திடீர்னு கேக்க தெரியாத, அப்ப கொழும்புல நின்று ஹோட்டல் வழியை சாப்பிட்டாரு, அங்க சாப்பிடவே இல்லை கெத்துக்கு. அப்ப கொழும்புல நின்று ஒரே ஹோட்டல் வழியை சாப்பிட்டாங்க, அதாவது ஒரே கொலஸ்ட்ரால், அப்ப அதாவது நடந்து போறோம் எவ்வளவு தூரம் நடக்கிறீங்க. அது நான் நினைக்கிறேன் எப்படியும் இந்த நெல்லியடியிலேருந்து பரத்துறையன்றைக்கு ஒரு 8-10 கிலோமீட்டர் கிட்ட வரும். அப்ப நான் அப்ப அப்ப நான் திரும்பி பார்த்துட்டு அந்த உண்மையினத்து படத்துல அந்த தலையாட்டு அதே மாதிரி. இப்ப நான் கேக்குறேன் இப்ப ஒரு பொய் சொல்லி யோசிச்சு, உதாரணமா இப்ப சில இடங்கள் வந்துட்டு லொக்கேஷன் மேப்பில் கூட காட்டாது, அப்படியான இடமண்டேக்குள்ள இப்ப திக்கோடையா வச்சுக்கொள்ளும் நீ கோவிச்சுட்ட திக்கோட ஆட்டம் இல்ல 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 காட்டா இடம் இருக்கு, மேப்பில் காட்டா இடங்கள் அப்புறவா என்ன இடம் என்ன வருது இல்லையாப்பா. ஏ நாங்கள கிராமக்குள்ள அடிச்சுப்பா காட்டுது உண்டு, நெல்லியடி பருத்தித்துறை ரெண்டுமே ஃபேமஸ் ஆன இடம் சரியா. அப்ப இவனோட கதைக்கிற புள்ள சும்மா சரி அந்த மெப்படுத்து நெல்லியடிக்கும் பருத்தித்துறைக்கும் அவ்வளவு தூரம் கொண்டு வந்தா அதுல காட்ட போது 4-5 கிலோமீட்டர். அப்ப இதுல அது ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வர முடியும், இது எங்களுக்கு என்ன விஷயம் நடக்குது போன தள்ளி எடுத்து நான் சொல்லி போட்டு யோசிச்சேன் இல்லன்னு இல்ல, நான் ஏன் சொன்னான் இவன் 8 கிலோமீட்டர் சொல்றான்டேக்குள்ள எப்படியும் புள்ள ஓலெவல் மட்டும் கூட பள்ளிக்கும் போயில கூட சரி. அப்ப சொல்ல அதால நான் யோசிச்சேன் நண்டு, சரி அவன் கூட சொல்ல விரும்புறான்
எனக்கு தெரியும் புள்ள சர்ச் பண்ணி பார்க்க போற இல்ல. இப்ப இந்த கதையை நடக்க வந்தான்னு சொன்னா, இப்ப இவன் பாவிட்டு ஒரு விஷயத்த சொன்னா, நான் இங்க போறேன் காலேஜ் விழுந்து போய் வந்து அம்மா நண்டைக்கு கண்டேண்டா ஒரு கல்லண்டு எடுத்து கொண்டு வரேன் சோஃபா இடந்துட்டு இப்ப சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணி கொண்டு தம்பி என்ன எடிட் பண்ணிட்டியோ ஒண்ணா முடிஞ்சு சாப்பிட்டீங்களா இல்ல என்ன அவங்கள பார்த்து அப்புறம் சாப்பிடுவோண்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ ஒரு வகையில அண்டே கொஞ்சம் ஒரு கேலரிஸ் வந்து ஒரு கொஞ்சம் வந்துட்டு பேர்ன் ஆயிருக்குன்ற வகையில வந்துட்டு சந்தோஷம். அப்போ இப்போ நாங்கள் வந்து சொல்ல வந்த விஷயத்த வந்து இன்னும் சொல்லல. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம்னு சொன்னால், அப்போ அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் உள்ளடக்கம் இன்க்ளூட் பண்ணி தான் ஐயா என்னண்டு நிறைய விஷயங்கள உள்ளடக்கணும். அப்படி எல்லாம் நீ சொல்லணும் எதிர்கொள்ளோம்டா பிளேடாப்பா எதிர்கொள்றா சவால் இல்ல சவால் நான் சொல்ல வந்தா நிறைய விஷயங்களை உள்ளடக்கணும். நீ வந்து நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளணும்டா என்றது கொஞ்சம் சவால். அதாவது நம்ம வீடியோ இது செய்யறோம்னு சொன்னா சவால்கள் வந்து அது பிறகு வர போறது. இப்போ வந்து நம்ம உள்ளடக்கணும் விஷயங்கள் என்னென்ன விஷயம் அப்படி அப்படி கொண்டு போகும். உதாரணமா இப்படி இப்ப கொழும்புல நின்று இந்த பகுதியெல்லாம் கட் பண்ணி போட்டு திருப்பி அதே இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கொழும்புல நின்று 15 நாள்ல 10 நாள் கொஞ்சம் அட்டி போடல சரியோ. அதால எத்தனை சவாலை அவன் எதிர்கொண்டிருப்பான் அதைத்தான் சொல்றது சவால். அதைத்தான் சொல்ற எதிர்கொள்றேன். ஓ இப்ப உள்ளடக்குறேன்டைக்குள்ள என்னன்னு சொன்னா, இப்ப நான் ஒரு பேக்ல வந்துட்டு நோ லிமிட் உடுப்பும் உள்ளடக்கி வச்சுக்கேன். அதே மாதிரி மோல் எடுத்த உடுப்பும் உள்ளடக்கி வச்சுக்கேன். அந்த புள்ள வாங்கி தந்த உடுப்பும் உள்ளடக்கி வச்சுக்கேன். இது வந்து உள்ளடக்கம். எதிர்கொள்றமண்டேக்குள்ள நீ அந்த ஜட்டி போட நடந்து போய் நடந்து நடந்து போற கதை இருந்து கிடப்ப ஜட்டி போட போன இடத்துல நடந்த பிரச்சனைகள் அதைத்தான் எதிர்கொள்றோம் சொல்றேன். அது வீடியோ எடுக்கக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் அப்படியா அப்படி 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 போட்டு நீத்துக்குவா என்ன சொல்றது இதுல குறை நினைக்க கூட நான் வீடியோ எடுக்கக்குள்ளே நான் பாத்ரூம் போற காட்டு இப்பயே பாருங்க பெரிய கரைச்சல் அப்ப அடிக்கடி போய் போய் பாரு நல்ல ஒரு பாயிண்ட் அது வச்சிருக்கா சரி. இப்ப 52 செகண்ட் போயிருந்தாலும் 52 8 10 18 செகண்ட்ல போட்டி விடும் போர்ல ஒன்று டக்குன கிளப்புனா அடி 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 இது இதை இதை பட்டு போடி இது இதை பட்டு போடி மற்ற அதை விட இப்ப எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எங்கட கார் ஒரு இடம் முன்னுக்கு சரியா. அதே நேரம் எங்கட டொய்லெட் கிடக்கும் எனக்கு தெரியுமாடா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, அப்ப தெரிஞ்ச அடிப்படையில குறைஞ்சது அந்த டொய்லெட்டுக்கு போட்டு நடந்து போய் வரவே 30 செகண்ட் 30 செகண்ட் காணாது. ஏன்னா இப்ப இருட்டண்டாவடியா லைட் அடிச்சு பார்த்து போயிருக்கோம் அதுல முட்டு படம் தட்டு படம்ல அங்க இல்லை அப்படி ஒரு 3/4 நிமிஷம் அதாவது 45 செகண்ட் வந்துட்டு இதுக்கு வேணும். ஆனா நீ 15 செகண்ட்ல நீ ஒன்றுக்கு இருந்துட்டு வந்துட்டேன்டா அது என்ன போகம் சில கார் தான் கழுவப்பட்டு வைக்கா இப்படி போய் அது என்ன பதிலுண்டுதான் பொய்யல நீங்கள் வீடியோ காண்டி கதை எங்க பிரச்சனை இல்ல. ஆனா சில பொய்யல ஏற்றுக்கொள்ள ஏன்டா ஒவ்வொரு காலும் நான் இந்த 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 பக்கம் திரும்பி உன்ன பாக்க இவ்வளவு சிரமப்படுறேன் தெரியுமோ யோசிச்சு பாரு. ஏன் அவன் டிஷர்ட் மட்டும் பண்ணல எந்த கையும் சேர்ந்தானே மனக்கு எந்த கையடியும் சேர்ந்தானே மனக்கு இப்படி நான் கதையை சொல்லாடி அவன் அப்புறம் கோயிப்பானு இல்லையா அதனாலதான் நான் சொல்லுவேன். நான் தான் சோதிச்சேன் ஏன் இந்த மனுஷன் திரும்பி பார்க்க அங்க வீடியோ பார்த்தாலே ஆள் தெரியுமே
அடிக்கடி வந்து அந்த சலக்கடுப்பு வந்தாக்கள் மாதிரியா அந்த மல்லாவில நிக்க குள்ளடா அப்ப யாரோ சொல்லிச்சு வந்து அங்க தண்ணி அடிக்க கூடாது ஏன்டா அங்கத்தை தண்ணி குடிச்சு அடிக்க கொண்டு போயிருமா அதுக்காண்டி மெல்லாவி மக்களையோ மெல்லாவி தண்ணியோ நம்மள சொல்லல எல்லாம் தண்ணியான அங்கத்தை தண்ணி குடிச்சு அடிக்க கொண்டு போயிருமா கொண்டு வருமண்டா இந்த ஒரு சில இடத்துக்கு போன அது நோமல் அப்ப ஒரு நம்ம யாழ்ப்பாண திடீரெண்டு மட்டக்களப்புக்கோ மட்டக்களப்பு திடீரெண்டு எல்லாருக்கும் உண்டு இல்ல ஒரு சில ஆளுக்கு அந்த தண்ணிகள் கொஞ்சம் அந்த வித்தியாச போற நேரத்துல அந்த இது ஒன்று வாரு என்ன என்னன்னு சொல்லுவாங்க அந்த இது என்ன புதுக்குடி அதாவது புதுக்குடியப்போ நான் வாழ்க்கையில மறக்கேன் இவன்தான் இருந்து காய்ச்சிக்க ஒண்ணு நினைக்கேன் அந்த கதை இல்லாட்டி இவன் ஆனா உண்டு இல்ல இப்ப நாங்க இப்ப இதுல கதைக்கிற விஷயங்கள் வந்து இப்ப பாக்குற நீங்க யோசிக்கலாம் வந்து என்ன இவங்க இதெல்லாம் காய்க்கிறாங்கடா உங்கள மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க வந்து உங்களோட லைஃப்ல நடக்காத ஒரு விஷயத்தையும் நாங்க கதைச்சாங்க இப்ப உதாரணமா தம்பி சொன்ன மாதிரி ஒரு பகுத்தாலே அடி பிரச்சனை எடுத்துக்கொள்வேன் இப்ப சில இடங்கள்ல நாங்கள் கோழி தின்றோம் மாடு தின்றோம் மாடு தின்றோம் சில நேரத்தில் இந்த கோழி என்ன செஞ்சோம்னா கூவ தொடங்கிருப்போம் கூவ தொடங்கினா இப்ப நாங்க ஒரு ஃபங்க்ஷன்ல நிக்கிறோம் வச்சுக்கொள்ளுமே அப்ப அந்த ஃபங்க்ஷன் போய் நாங்க என்ன பிளான் பண்ணி போவோம் மதியம் போனா பின்னேதம் நின்று சாப்பிட்டு கூப்பிட்டு அங்க நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் பாத்துக்கிட்டு மாப்பிள்ள பொம்பளோட கொஞ்சம் காய்ச்சி கழிச்சு சந்தோஷமா உண்டு ஆனா சாப்பிட்டா போல ஒரு அரை மாத்தி தான் நிக்கலாம் இருக்கும் இப்போ போட்டு வேண்ட மாப்பிள்ள என்ன என்ன நீ போன என்ன வேண்ட இல்ல மச்சான் விலங்குதான் பிஸி எல்லாம் தெரியுதா நான் முதலே சொன்னாண்டா இண்டியா நாளை எனக்காண்டி எல்லாம் கேட் பண்ணுறேன் அத்தேவன் அதை ஒரு ஞாபகப்படுத்தானே ஹூதாரி இல்லை மச்சான் இப்போதான்டா ஹோல் வந்தேன் எங்கள் ஃபோனை காட்டுவோம் அதுதான் சரி என்னத்தை காட்டுறேன் இப்போ அப்படின்னு சொல்லி வந்து அப்போ சில நேரங்களில் சில இடத்து நீ அவனும் சொல்லவுமே இல்லை உங்களை விட்டு வந்து சாப்பிட்டு தான் பிழைச்சிருந்தேன் ஆனால் எனக்கு அந்த சில நேரத்தில் ஒரு யோசனை வரேன்னு சொன்னால் இப்போ சில இடத்துல போயிட்டு சாப்பாடு பிழைச்சி அப்படி ஒரு கண்டிஷன் வேறே குள்ள அந்த இடத்துல எவ்வளோ பேர் அதே கண்டிஷனில் அனுப்பினேன் அந்த டவுட் சில பேர் பேர் ஃபங்க்ஷன் படி இருக்க மாட்டோடத்துல நடந்துருவாங்க காரணம் என்ன அதுவும் நட இல்ல சில சிலருக்கு போக மாட்டா போய் நாங்கள் கதைச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில நடந்திருந்தா நீங்களும் ஒரு கமெண்ட் பண்ணணும் மேலே வந்து இப்ப நீங்க யோசிக்கலாம் இப்ப நாங்க ஒரு நான் ஒரு கிராஜுவேட் மாதிரியோ அல்லாட்டி வந்துட்டு தம்பியாக வந்து என்ன படித்தபடியல் மாதிரியோ கதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ நாங்கள் படித்தபடியல் மாதிரி கதைக்கிறேன்டா அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் புலம்பெயர் தேசத்து உறவுகளாகிய நீங்களே அதுதானே உறவுகள் ஓ வணக்கம் நான் உங்கள் சகோதரன் ஐயோ வணக்கம் நான் உங்கள் ஜது நீங்க பாத்துக்கொண்டிருப்பது இந்த எஸ்கே யூடியூப் சேனலோட அந்த ஒளிபரப்பப்படும் வீடியோ காணொளி அண்டை குருதன் காய்க்கிறான் நான் பார்த்தேன் தெரியும் அவன் வந்து சுத்த தமிழ்நாடு அப்போ வீடியோலாம் செய்கிறான் சரியா அப்போ அவன் வந்து ஏதோ ஒரு இதில் கதைச்சான்டா அப்போ அதில் என்ன
எங்களுடைய யூடியூப் தளத்தில் பதிவு செய்யப்படும் காணொளிகள் அனைத்தும் உங்களது பார்வைக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக அமையும் என்பது எங்களுடைய ஆணித்தனமான நம்பிக்கைடா. யூடியூப் பண்றேன்னு அப்ப என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப சில நேரங்கள்ல மைந்தா சொன்ன மாதிரி டாம் பண்ணவா டூம் பண்ணவா சரிதானே. அதனாலதான் இப்ப நாங்க வந்து எங்களுக்கு என்ன எல்லாம் வருதோ அதை அப்படியே வந்து பம்பலன்னுடா எங்களை அனுஷனை போட்டு வந்து கிளிகிளி அந்த கிழிச்சு வரா டிக்டாக்ல அந்த ஆளுண்டு வீடியோக்கு வந்து சுப்போட தம்பி சிரிப்பு தாங்கலாங்கடா. ஓ அப்போ நான் போய் பார்த்துட்டு நினைச்சேன், அப்புறம்தான் யோசிச்சேன், இன்னும் நாள் மாறையில தான் பருவம் தானே அப்படிலாங்க இல்லையா, அதுண்ட எஃபெக்ட் வந்துருக்கான்னு சொல்லி. ஏன்னா ஏனண்டா பொண்டாமடா அப்படி அந்த அப்படி என்ல அந்த நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், ஏதோ ஒரு கோவத்துல சரியா செஞ்சு அதான் அந்த வகையில இப்ப வந்து இது நிசம் கொண்டு வந்து மாதிரியே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் நடக்குது வீடியோக்குள்ள அப்ப நான் பிடிக்குது கொஞ்சம் அது இப்ப நடக்கடா முக்கா இதெல்லாம் நடக்க கூடிய விஷயங்கள் பகல் டைம்ல. அது சரி, அதை நீ பகலில் ஒரு அசைஞ்சு காட்டணும். நீ அப்படி வாரு வீடியோ எடுக்கக்குள்ள இது நாடகம் தானே. நானா அப்படி சொல்லி தான் நாங்க தான் நல்லா நடிப்போமேடா. அதுதான் நாடகம் நடிக்கல சொல்லி, அதாவது இப்ப நாங்க வீடியோ எடுக்கக்குள்ள வந்துட்டு வர்ற கஷ்டங்கள்ன்றக்க நாங்க எவ்வளவு கதைக்க வேண்டி வரும் சொல்ல. எத்தனை நேரம் சொல்ல விஷயத்த நான் திருப்பி கதைப்பேன் சொல்ல. திருப்பி அப்படி பார்க்க போனால் இப்போ உண்மையிலேயே வந்து இப்போ இந்த வீடியோ கூட வந்து நாங்கள் செய்ய வந்தாங்களோ உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு விஷயத்தை பற்றி நான் கதைக்கணும்னு வந்தேன். ஆனால் வந்த இடத்துல வந்து சும்மா ஒரு சில விஷயம் வந்துட்டு பகடியை அமைஞ்சால வந்துட்டு அந்த மாதிரியை வந்துட்டு கொண்டு போயிட்டு சும்மா முடிச்சுடுவோம்னு சொல்லி. என்னென்னா மெயினாக எங்களோட எஸ்கே விலாக் சேனல்லாம் வந்து நீங்கள் பார்க்குற, நீங்கள் வந்து ஹெல்பிங் அது இதுன்னு சொல்லி பார்க்குறீங்க. பட் இதில் வந்துட்டு எங்கள் மூன்று பேரையும் பார்க்கணுமென்று வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் பார்த்து சிரிக்கணும் அப்படின்ற கண்டு தான் பார்க்குறீங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இதில் ஏதோ ஒரு வகையில் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணாங்களே தவிர, இப்போ எங்களுக்கும் வந்துட்டு நீட்டாக கதைக்க தெரியும். இப்போ எது வந்துட்டு ஒன்று குழம்பி போயக்குள்ள நீ அத ஜோக்க சொல்லிட்டு போனோம்னா அந்த மற்ற இத யூஸ் பண்ணிக்கணும். அதான் அப்ப அந்த மாதிரி வந்த அப்ப உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் வந்து என்ன விஷயம் கேட்க வந்தாங்கன்னா, ஒரு கண்டென்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து கதை பண்ணுவோம்ல இல்லைன்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை வந்துட்டு என்டர்டைன் பண்ணக்கூடிய மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தேவையான விஷயம் கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்களை நாங்கள் கதைப்போம். இடக்கிட இருந்துட்டு இந்த குரலி கூத்துகளும் இருக்கா வரணும் இப்போ தெரியும். இப்போ நேஷன் நேற்று கொண்டு இறக்கி விடுக்க மட்டும் போட்டு அந்த நீட்டான விஷயங்களை அப்படிதான் வீடியோ எடுக்கிறோம் நாங்க. அப்படி இல்ல, நாங்க அப்படி என்ன நடக்கோ அது அப்படியே ஆடுறது. நேற்று அந்த ஆளு பருவம் எங்களுக்கு பருவம் ஜாதுபையோ கவிதாசையோ என்னையோ அந்த செப்பரேட் பண்ணி வந்துட்டு கதைக்கணும் நோண்டியாக்கணும்லாம் செய்யறது இல்ல. ஆனாலும் நேசன் இது நல்லா தெரிஞ்சவராக அன்றைக்கும் பார்த்தா அந்த கொழும்பு கதையில அந்த 70,000 ரூபா காசு என்ன நேசன் நீங்க தர்றீங்க இல்லைன்னு காய்ச்சி கொண்டு வந்தா தானே. அப்ப அந்த கதையை வந்து அது சொல்லிச்சு வந்து அந்த கதையை கப்பட்டி விடுவாங்கட்டா சுயசுல இருக்க இந்த மச்சால் பாப்பாலாம். அப்ப நான் கேட்டேன் உங்களோட மச்சாலிட்ட கேட்டுருக்கேன் கொஞ்சம் காசு கடையை கொஞ்சம் காசை மச்சாலிட்ட கேட்டுருக்கேன் அவளங்க தரப்புறம். அப்ப ஏன் சொன்ன உதவி அதுக்காண்டி இப்ப உதவி செய்யலைன்ற காண்டி அவங்கள சொல்ல உரிமை இல்லையன்ட்டு இல்லை. உண்மையிலே ஒரு மனுஷன்ல அக்கறை கொள்ற ஒரு ஆள் வந்து அந்த கஷ்டப்படையாக பார்க்கணும். அதை விட அன்றைக்கு அந்த 70,000 ரூபா கதை வந்துட்டு நான் கதைச்சினான் ஜஸ்ட் வந்து யோக் இன்றைக்கு வரைக்கும் அந்த 70,000 இப்போ இந்த நேசன் என் கதை வந்த வழியே தான் ஞாபகம் பண்ணுறது. அந்த கொண்டு வந்து தந்தால் கூட நான் வாங்க மாட்டேன். அதனால் இப்போ இனி இல்லைன்ற ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து
ஓகே இது என்னால் இப்போ இது சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி தருதோ அன்றைக்கு தான் வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணுவோம். இல்லாட்டி எனக்கு அது தேவையே இல்லைன்னு அதை நான் மறந்தே போயிட்டேன். ஏன்னா இப்போ எத்தனையோ பேர் வந்து அதை இதெல்லாம் சொல்லுவாங்க, கல்லர் அப்படி இப்படின்ற எல்லாம் வந்து சொல்லுவாங்க, உண்மையாக யோசிப்பாங்க. இன்னொரு ரெண்டு காசில் வந்துட்டு களவெடுக்கிற நாங்கள் என்னது எங்களை எப்படி நாங்கள் எங்களை காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணலும். ஆ இப்போ நான் அந்த விஷயமா குறித்து தான் கதைப்போம்னு சொல்லி வந்தேன் நான். சரியா, நாங்கள் பிற வேறொரு வீடியோவில் அதாவது இந்த யூடியூப் வருமானங்கள் சம்மந்தமாக அண்ட் வந்துட்டு சில ஹெல்பிங் காரியங்கள் சம்மந்தமாக வந்து ஒரு விஷயம் கதைக்க வேண்டியிருக்குது. அதை நாங்கள் நாளைக்கோ நாலு நண்டைக்கோ வந்துட்டு அதெல்லாம் கதைப்போம். அப்போ அப்படியான நிலைமையில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ எனக்கு இப்போ இன்னும் ஒரு டவுட் ஒன்று இருக்கு. பேர் இப்போ நீ வந்துட்டு ரோட்டில் போகிறேன்னு, ரோட்டில் போய் உன்னை போலீஸ் மறைக்கிறேன், போலீஸ் மறைஞ்சு உன் லைசன்ஸை பார்க்குறேன், இன்சூரன்ஸை பார்க்குறேன், டேக்ஸை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், ஓகே கிடக்கு. மல்லி புகத்துண்டு கோயது, புகத்துண்டு கோயது, பிரேக் லைட், இல்லை இல்லை பிரேக் லைட் கதையை விடு, இப்போ நான் சொல்ல வர இருக்க மல்லி புகத்துண்டு கோயது. அப்போ நீ புகத்துண்டு காணாமல் போட்டு மாத்தையா அப்படி நீ சொல்கிற சொல்லு. ஏக்க ஏகமப்பாயா ஓ ஐ திங்க் ஸ்டெப்பில் கரில் தியாகண்டோனே புத்தா கொலையதுண்டு அந்த மஞ்சள் எடுத்து எழுத வளர்க்குட்டுருவார். இப்போ இந்த இடத்துல எனக்கு இருக்கிற கேள்வி என்னண்டா, நீ இப்போ ஒரு தினம் வந்து நான் இப்போ ஏ லெவல் ரிசல்ட்ஸ் என்னென்னு கேட்குறேன். இப்போ நீ சொல்கிற ஏ லெவலுக்கு வந்துட்டு உனக்கு 3C அண்டு சந்தோஷமாக இருக்கு உனக்கு இந்த கதையை கேட்க சொல்லி வேலை இல்லை. அப்போ ஏ லெவல் வந்து நீ 3C சொல்ற அப்படி இருக்கக்குள்ள தம்பி நீ ஓயிலி நீடா அதான் ரெண்டு கேட்கலாம். அதான் அதே மாதிரி தான் இந்த கதை. ஏன்னா இப்போ ஏண்டா ஓயில் எழுதாம என்னண்டப்பா ஏ லெவலுக்கு போறது? அதான் தம்பி நீ ஓயில் ஓயில் படிச்சேன் நீ ரெண்டு ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு 3C சொன்ன ஒரு தான் என்னன்றா ஓயில் இப்போ எழுதி நீ ஆண்டு கேட்கிற ஓகே. அதே மாதிரி புகத்துண்டு துண்டு இல்லாம டாக்ஸ் தர மாட்டானப்பா. அப்ப நாங்க டாக்ஸ் எடுத்துட்டோம்னு சொன்னாலே புகக்காட்டின துண்டு இருந்ததால நாங்க டாக்ஸ் எடுத்தாங்க எடுத்தோம். புரிய என்னதுக்கப்பா அந்த புகக்காட்டின துண்டு? அப்ப இப்ப ஒருவேளை அந்த புகக்காட்டின துண்டுல வண்டி இதுல கூட புகை போயிருக்கண்டு வேல் பார்த்தா பரவாயில்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வண்டி புகை பிடிக்காம இருக்குமனு சொல்லி பார்த்தா பரவாயில்ல. அது ஒன்றும் பாக்குறது அந்த பச்சை துண்டு கூட இருந்தா சரி. அப்ப அப்படி இருக்கேக்குள்ள இது மடத்தனமான வேலை உண்டு சார். இந்த மடத்தனமான விட்டு விட அதை விட்டு விட இல்லை இல்லை உண்மையை தான் சொல்றேன். ஏன்டா எங்கே இருப்பான் அவ்வளோ அப்புறம் கொண்டு சொல்லுவாங்க மடத்தனமானதான் காய்ச்சி போட்டாங்கன்னு சொல்லி அதில் விட்டு விடாதே உண்மை விட்டு உண்மையை விட்டு விடுறா சில விஷயங்களை வந்து கதைக்க முதல் யோசிச்சு கேக்கணுமே. அப்ப எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் யோசிச்சு நடந்தா வந்து ஒரு நாளும் ஒரு பிள்ளையும் வந்துட்டு வராது. இதை நாங்கள் வந்து இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல கூட மறந்துட்டோம். இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கூட வந்து சில கேட்பாங்க என்னதுக்குள்ள அப்படி கேட்கக்கூடாது அப்படி கேட்கக்கூடாது. இது இப்படி இருந்தாலும் நாளைக்கு நல்ல உண்டு வரும், நாளைக்கு நல்ல உண்டு வரும். அது என்ன என்ன எப்படி வர முடியாது வரும் சரியா ரைட் அப்படியே இருக்க. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம். கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற டைமில் உங்களோட மனசு ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் சந்தோஷம் நீங்கள் மனம் விட்டு சிரிச்சிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல என்ன இந்த வீடியோ பார்க்கக்குள்ள யாராவது ஒரு ஆளுக்கு என்ன பாத்ரூம் வந்துருக்கும் இல்லை என்று அவ்வளோ பேர் இல்லை உதாரணமாக ஒரு 20,000 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு ஆளுக்கு என்ன மேலாண்டு கொமெண்ட் பண்ணுங்களா? அதே கொமெண்ட் பண்ணுவோம் ஆறாவது ஆளுக்கு லைட்டாக முகத்தை கலக்கி இருக்கும் எல்லா சம்பவம் நடக்கும். சாப்பிட்டுட்டு இருப்பீங்க சாப்பிட்டுட்டு இருப்பீங்க சாப்பிட்டு சில பேர் வேலையில் நின்று பார்ப்பீங்க என்ன சொல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து யாருக்காவது ஒரு இது வந்தால் நீங்கள் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை நாங்கள் இப்படியே முடிச்சுக்கொள்வோம். அது என்ன நடந்துட்டே இல்லாமல் ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் இந்த வீடியோ வந்து முடியுது. வந்து நாங்கள் என்னென்ன மாதிரி வந்துட்டு வீடியோக்கள் எடுக்கும்போது வந்துட்டு கதை பண்ணுறது இன்னும் இதை விட பெட்டராக வந்துட்டு அதை சொல்லுவாங்க வந்து என்னென்னா என்னென்னு சொல்கிறதா அந்த வீடியோ அந்த எடுக்கிற அந்த ஷூட்டிங் கட்டங்களை போடுறது என்னென்னு சொல்கிறது இந்த முன்னுக்கு ப்ளூ பஸ் மாதிரிக்கு நாங்கள் கிரியேட் பண்ணி வேண்டாம். இப்போ நாங்கள்
கூட நாங்கள் நாடு எங்களது செய்தோம் கொள்றோம்னா நல்ல ப்ளூபர்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கலாம். இது எங்களோட கதைகளுக்கு ப்ளூபர்ஸ்ன்னு வேறு, அது இருந்தாலும் சும்மா ஒரு உங்களுக்கு அணியில் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கமே தானே. யா, ஸோ அந்த வகையில் அக்னி இன்றைக்கு ஒன்றுமே கட் பண்ணதில்லை, சரிதானே? கட் பண்ணுறது ஓ ஓ ஒன்றும் கட் பண்ணதில்லை. அப்படியே அடிச்சு விடும். என்ன மாதிரி கமெண்ட்ஸ் இருந்து பார்ப்போம். எனக்கு வேறு கமெண்ட்ஸ் ஒன்றும் பாதி சொல்ல அப்படியே காதாலே. அது நல்லா வருமா? நான் சொல்லிட்டோம். இப்போ என்ன சொன்னேன், பெத்த தாய்க்கிட்ட வந்து பிள்ளையை பற்றி யார் குறையாக காய்ச்சாலும் போக விட்டு பெத்த பிள்ளையத்தான் நேசிப்பாங்க. நான் பிள்ளையை பிள்ளைய ஒரு நாள் குறையாக கதைக்க மாட்டாங்க, சரிதானே? அதே மாதிரி எங்களை நேசித்து பார்க்குறவங்க வந்து ஒரு நாளும் எங்களை விரோதியாக பார்க்கலாம். ஏதாச்சும் ஒன்று எழுதுறாங்கன்னா எங்களை நன்மைக்கு எழுதுவாங்க, அதுவும் வந்து எங்களுக்கு பர்சனலாக சொல்லுவாங்க. அந்த இடத்துல எழுதி வந்துட்டு எங்களை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. அது உண்மையான நேசம் இருந்தால் சில பேர் வந்து நடிக்கிற அப்படி செய்யுமோ அது ஒருத்தவங்களுக்கு எழுதுவாங்க. அன்றைக்கு ஒருத்தன் அக்னி வந்த அப்புறம் தான் நான் இந்த சேனலே பார்க்க தொடங்கினான்னு எழுதுவான். அடுத்த நாள் பார்த்தா அக்னியே ஏன் இந்த இடத்துக்கு வந்தான்ற அளவுக்கு எழுதுவான். அப்போ அது அப்படி வந்து எழுதக்கூடாது, சரிதானே? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எது வேண்டாலும் மனசில் பட்டதை வந்து உண்மையிலே உண்மையாக நேசிக்கிறனையும் நீங்கள் வந்து பர்சனலாக சொல்லிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இதோடு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் இன்னும் பிற நாட்களில் சிறப்பான கண்டென்ட் சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.